ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நோட்டீஸ் போர்டில் சங்க சார் ஒரு ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதாவது அப்கிரேட் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் நம்ம ரெஃபரல் 5 ஐடி போட்டிருந்தா கோல்டு எலிஜிபிள். டைமண்டாக அப்கிரேட் ஆகிறதுக்கு 12 பேர் கொடுக்கணும். இந்த மந்த்து நவம்பர் மாதத்தில் ஆஃபர்னு சொன்னாலும் சரி, ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாலும் சரி, அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம 3 பேர் கொடுத்தா கோல்டு ஆகிடலாம், ப்ளஸ் 8 பேர் கொடுத்தா டைமண்ட் ஆகிடலாம். இப்போ ஆல்ரெடி 2 பேசிக்கோ ப்ரீமியமோ வச்சுருக்கீங்க, ப்ளஸ் ஒரே ஒரு ப்ரீமியம் கொடுத்தா போதும், நீங்கள் கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 ஐடி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, பழைய ஐடி, அது என்னவாக இருந்தாலும் சரி, பேசிக்காக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் இருந்தாலும் சரி, மேற்கொண்டு 3 ப்ரீமியம். இனிமேல் அதாவது நவம்பர் 19th நவம்பர் 13 வரைக்கும் என்ன அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே இனிமேல் போடுற புது ஐடியா மட்டும் ப்ரீமியம் மாற்ற இருக்கணும் நம்ம அப்கிரேட் ஆகிறதுக்கு. அப்போ ப்ரீமியம் ஐடி போட்டோம்னா, இப்போ ப்ளஸ் 5 பழைய ஐடி வச்சுருக்கோம், பேசிக் அண்ட் ப்ரீமியம், ப்ளஸ் 3 கொடுத்தா நம்ம டைமண்டுக்கு அப்கிரேட் ஆகலாம். அந்த 3 ப்ரீமியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு எடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம 5 பேர் வச்சுருக்கோம், ப்ளஸ் 7 பேர் சேர்த்தா தான் டைமண்டுக்கு நம்ம அப்கிரேட் ஆகிற நிலமையில், 3 பேர் இப்போங்கிறப்போ நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நவம்பர் 13 வரைக்கும் தான் சார் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு ஐடி போட்டதுக்கப்புறம் நவம்பர் 30 அன்னைக்கு நம்மளுக்கு அந்த அப்கிரேட் ரிக்வஸ்ட் எனேபிள் வைப்பாங்க. அப்போ போய் நம்ம அப்கிரேட் கொடுத்தோம்னா, நம்ம எலிஜிபிளாக இருந்தால் நம்ம அப்கிரேட் ஆப்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணி நம்ம ஐடியை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.